இதுதான் கொன்றை மரம். இந்த கொன்றை மரம் நமக்கு தெரியும், தாய்லாந்து நாட்டின் தேசிய மரமாக அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவிலே ஒரு பெரும்பகுதி வாய்ந்தது. தமிழ் இலக்கியங்களிலும் பெயர் பெற்ற இந்த கொன்றை மரம் மருத்துவ ரீதியிலே நிறைய பயன்மிக்க ஒரு தாவிசேஷமாக தோளில் ஏற்படும் புள்ளிகளுக்கு கொன்றை மரம் நல்ல ஒரு, அந்த மரத்தில் இருக்கின்ற பூக்கள் பூச்சாறுகள் ஒரு தீர்வாக அமைகிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல் தாய்லாந்து நாட்டின் தேசிய மரம் என்ற வகையிலே அந்த மரத்துக்கு இருக்கின்ற பெருமதியை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது நாங்கள் கற்பூரவள்ளியை பார்க்கிறோம். கற்பூரவள்ளி சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அது எங்களுக்கு ஒரு சளி தொல்லைகளிலிருந்து நிவாரணம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைகளில் ஒன்றுதான் கற்பூரவள்ளி. அதை தொடர்ந்து இங்கே வேப்பஞ்செடி இருக்கிறது. வேப்ப மரம் மூலிகை வரிசையிலே ஒரு நல்ல அதுக்கு இருக்கின்றது. மூலிகைகளின் ராணி கூட என்று கூட சொல்லலாம். அது பல மருத்துவ தேவைகளுக்கு எங்களுக்கு அவைகள் பயன்படுகின்றன. அதே போல் இங்கே கள்ளிச்செடி இருக்கின்றது. எங்களுக்கு சிட்ரஸ் வகையைச் சேர்ந்த அந்த குடும்ப தாவரங்கள் இருக்கின்றன. இவ்வாறு அழகிய பல மூலிகைகளை கொண்டது தான் இந்த புனித ஜோக்கியம் தமிழ் வித்யாலயத்தினுடைய மூலிகை தோட்டம். நீங்களும் உங்கள் பாடசாலையில் இந்த மாதிரியான ஒரு மூலிகை தோட்டத்தை பராமரிப்பதன் மூலம் மாணவர்களுக்கு இது தொடர்பான பல்வேறு சிந்தனைகளை, அதாவது மூலிகைகள் தொடர்பான சிந்தனை வளர்க்கலாம். நீங்கள் பார்ப்பது சந்தன மரம், ஒரு சாதாரணமாக காண கிடைப்பதில்லை சந்தன மரம். இங்கே இந்த சந்தன மரத்தை நல்ல முறையிலே வளர்த்திருக்கிறார்கள். அதே போல் கட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான மூலிகை இங்கே இருக்கின்றது. அந்த வகையில் புனித ஜோக்கியம் தமிழ் மகா வித்யாலயம் ஒரு அருமையான மூலிகை தோட்டத்தை வைத்து நமக்கெல்லாம் ஒரு ஊக்குவிப்பு தருகின்றதை இந்த பதிவில் செய்வது மகிழ்ச்சிகரமாக நமக்கு இருக்கிறது. இங்கே ஒரு குண்டை வைத்திருக்கிறார்கள். இந்த வகையிலே மற்றும் ஒரு பாடசாலையில் சந்திக்கின்ற ஒரு விசேஷ அம்சத்தோடு சந்திப்போம். நன்றி.